நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். உத்தரப்பிரதேசத்தின் நிஷாந்த் கட்சியை சேர்ந்தவர் தான் விஜய் மிஸ்ரா. எம்எல்ஏவான இவர் மீது 25 வயது மதிக்கத்தக்க பாடகி ஒருவர் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை கொடுத்துள்ளார். அதில் கடந்த 2014 விஜய் மிஸ்ரா வீட்டில் இசை நிகழ்ச்சி ஒன்றை ஏற்பாடு செய்துள்ளார். அந்த நிகழ்ச்சிக்கு குறித்த பாடகியும் விஜய் மிஸ்ரா அழைத்தும் உள்ளார். இதனால் அந்த பாடகியும் வீட்டுக்கு சென்றுள்ளார். பாடல் நிகழ்ச்சி நல்லபடியாக நடந்து முடிந்த நிலையில் பாடகி வீட்டிற்கு செல்ல தயாராகி உள்ளார். அப்போது திடீரென குறித்த பாடகியை விஜய் மிஸ்ரா அவரது வீட்டிற்குள் வைத்து பாலியல் வன்கொடுமையும் செய்துள்ளார். அதை வீடியோவாகவும் எடுத்து வைத்து கொண்டு இதை வெளியில் சொன்னால் கொலை செய்து விடுவேன் என்றும் மிரட்டி வந்துள்ளார். இதைத் தொடர்ந்து கடந்த 2014 மறுபடியும் வாரணாசியில் ஒரு ஹோட்டலில் வைத்து அதே பாடகியை மீண்டும் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். அதன் பின்பு அவரது மகன் மற்றும் உறவுக்கார நபர் ஒருவரை விஜய் மிஸ்ரா காரில் செல்லும் போது இறக்கிவிடும்படி பாடகியுடன் கூறியுள்ளார். இதனால் அந்த பாடகி அவர்களையும் அழைத்து சென்றபோது அவர்களும் அவரை அடுத்தடுத்து பாலியல் வன்கொடுமையும் செய்துள்ளனர். இப்போது விஜய் மிஸ்ரா நில அபகரிப்பு வழக்கு ஒன்றுக்காக கைது செய்யப்பட்டு ஆக்ரா சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதால் தனக்கு நேர்ந்த கொடுமையை புகாராக அளித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து ஊடகங்களுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில், விஜய் மிஸ்ராவிடம் எனது வீடியோக்கள் இருப்பதாலும் அவர் வேறு பல வழக்குகளில் சம்பந்தப்பட்ட பெரிய நபர் என்பதாலும் நடந்த கொடுமையை வெளியே சொல்ல பயந்து இருந்து விட்டேன். இப்போது அவர் நில அபகரிப்பு வழக்கில் போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். எனவே இப்போது தைரியமாக வெளியே சொல்கிறேன் என்றும் தெரிவித்துள்ளார்.